Hi friends, welcome to Sashi's World. Na unga Sashi Rekha. Innikku na video paaka porren pathinga na or product review video dhaan paaka porom. Because nariya perukku vandu skin vandu inge inge vera vera color la irukum. Adukapram pathinga na vaai sutti vandu black ah irukum. Adukapram didin allergy ipo mask alla porradnala nariya perukku vandu pimples vandu jaasiya varudhu. Allergy mari varudhu. Pimples mari illa kuda illama ipo kaalila pathinga na skin nalla iruka mari irukku. Adukapram mask potuttu thiriyum vandhaaka tak 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 pori poriya aidudhu. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் இந்த பர்பிள் ஆயில் கண்ட்ரோல் சீரம் வித் T3 ஆயில் பப்பாயா ஆயில் அந்த சீரம் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இது வந்து 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு இங்கே ஒரு பிம்பிள்ஸ், அந்த மாஸ்க் எங்கெங்கே போடுறனோ அங்கெல்லாம் சின்ன சின்ன பம்ஸ் மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். இது ஓகே தான், இங்கே லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அந்த குட்டி குட்டி பம்ஸ் வந்து நான் மாஸ்க் போடுறச்ச வந்து வந்துடுது. பிகாஸ் எனக்கு அந்த மாஸ்க் வந்து ஃபுல்லாக நம்ம மூச்சு அடைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்கினேன். இது நிறைய பேர் சொன்னாங்க திடீர்ன்ட்டு வர அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எல்லாம் வருது இல்லைங்களா, டக்கு டக்குன்ட்டு வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த துணினால் வருது இல்லைங்களா, துணினால் வர இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த T3 ஆயில் வந்து கம்மியாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கினேன் நான். நார்மலாகவே எனக்கு T3 ஆயில் வந்து தெரியும். பிகாஸ் நிறைய வாட்டி வந்து நான் பார்த்துருக்கேன் குட் வைப்ஸில், அந்த மாதிரி நிறைய பாடி ஷாப்பில் அதுலெல்லாம் வந்து T3 ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஆனால் பர்பிளில் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த பர்பிளுடைய பேக் வந்து இப்படி தான் வருது. இது வந்து ஆயில் கண்ட்ரோல் சீரம் வித் T3 அண்ட் பப்பாயா ஆயில்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 20 ml, இது வால்யூம் பார்த்திங்கன்னா 20 ml. அதுக்கப்புறம் இது பேக் சைடில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு. T3 ஆயில், பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸ், மஷ்ரூம்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பினச் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அப்புறம் டொமேட்டோ எக்ஸ்ட்ராக்ட், அந்த மாதிரி இருக்குது. ஆக்வா, அப்புறம் செலிசினிக் ஆசிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிசரின், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் கண்ட்ரோல்ஸ் சீபம் ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய ஆயில்ஸ் வந்து ப்ரொடக்ட் ஆகும் தெரியுங்களா, ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெயிலையும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு போயிட்டு வெயிலில் சும்மா போயிட்டு வந்தாவே நல்ல ஆயில் செக்ரீஷன் வந்து நிறைய வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைட் பண்ணுது ஆக்னி காசிங் பாக்டீரியாவில் வந்து ஃபைட் பண்ணுது. அந்த தான் சொன்ன இல்லைங்களா, திடீர்னு வந்து புரியா ஆக்னி மாதிரி ஃபார்ம் ஆகும். பிகாஸ் சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மாஸ்க் வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கெல்லாம் வந்து இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன், அதனால் அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஆனால் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸே சில பேருக்கு வந்து இரிட்டேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே கையிலையோ இல்லை இங்கே கழுத்தாண்டியோ வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய விலை வந்து எவ்வளோன்னு 275 rupees. அதுக்கப்புறம் இந்த பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதோடைய ஆயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது நீங்கள் வந்து இப்போது மேக்கப் போட போகிறீங்க இல்லை பேஸ் மேக்கப் வந்து ஏதாவது போட போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது மாய்ச்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, இப்படி வருது. இது வந்து ஒரு 2-3 drops வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு மற்றது நீங்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் டோனர் யூஸ் பண்ணாமல் வந்து எப்போவுமே நம்ம குளிச்சுட்டு வந்தவுடனே ரோஸ் வாட்டர் டோனர் வந்து ஃபேஸில் வந்து அடிச்சுக்கோங்க. ரோஸ் வாட்டர் ப்ளஸ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனை, அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போடுறது நீங்கள் போட்டுக்கலாம். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 minutes ஒரு 15 minutes to 20 minutes கழித்து தான் நீங்கள் வந்து மேக்கப்பே வந்து போட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் ஐலைனர் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து 2-3 ட்ராப்ஸ், இங்கே ஒரு 2 ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு, இது வந்து 1 hour ஆர் 2 hours கழித்து பார்த்திங்கன்னா ஆயில் செக்ரீஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா. செக்ரீஷன் பார்த்திங்கன்னா இந்த டீ ஜோனில் வந்து நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு 2 hours கழித்து கூட உங்களுக்கு ஆயில் செக்ரீஷன் வந்து அவ்வளோவா ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுக்கு எல்லா என்ன வாங்குறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. பிகாஸ் சில எல்லாருடைய ஸ்கின்னும் வந்து டிஃப்ரெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு 18 இயர்ஸில் வந்து ஆயில் செக்ரீஷன் வந்து சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே உங்களுடைய ஆயில் செக்ரீஷன் வந்து கம்மியாயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து தேவைப்படும். அதே மாதிரி வாட்டரும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாட்டரும் வந்து ஸ்கின்ல வந்து ட்ரை அவுட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் சின்ன வயசில் வந்து நல்லா தான் இருக்கும், ஆயில் செக்ரீஷனும் சரி வாட்டர் செக்ரீஷனும் சரி சின்ன வயசில் நல்லாயிருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அந்த யங்னஸ் அந்த யங் லுக் வந்து கம்மியாகிட்டே போகும். அந்த ஸ்கின்ல வந்து அந்த பஃபினஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிட்டே போகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்கின்ல வந்து நிறைய ரிங்கிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஃபார்மேஷன் வந்து நிறைய வரும் ஸ்கின்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம ஸ்கின்குள்ளார போகிறதுக்காக. அப்போ தான் கொஞ்சமாவது அந்த யங்கர் லுக் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஜாப்பனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கேர்லின்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் நம்மளும் யூஸ் பண்ணணும். வீக்லி 2 hours ஆகுது நீங்கள் பாடிக்கு வந்து ஆயில் எல்லாம் போட்டுட்டு ஒரு 15 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும். இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த் பாடி எல்லாத்துக்குமே. இது பார்த்தீங்கன்னா இப்படி 2-3 ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து காலையிலையும் யூஸ் பண்ணலாம், நைட்டு வந்து நீங்கள் சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீரம் தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது சீரம் தான் ஆக்சுவலி. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் வருது. ஒரு 20 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 months கிட்ட வரும், அதுக்கு மேலே வராது. இது வந்து 275 T3 ஆயிலும் பப்பாயா ஆயிலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபேக்ரன்ஸ் சொல்லிடுறேன், ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக அப்படியே அடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. சில பேருக்கெல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தும்பல் வரும் அந்த மாதிரியெல்லாம் வரும், பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 2 weeks கழித்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வருது. ஆனால் ட்ரமாண்ட்ரஸ் ரிசல்ட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது, கிவ்அவே வீடியோஸ் இருக்குது. நான் வந்து கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். சேனல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பார்க்குறாங்க, கிராஃப்ட்ஸ் அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர போகிறேன். கிராஃப்ட்ஸ் வந்து நார்மலாகவே இருக்குது, ட்ராயிங்ஸ் வந்து எப்படின்னு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் சம்மந்தப்பட்ட கிஃப்ட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். வாங்க அந்த வீடியோவை வந்து நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளோ தான் இந்த பர்பிள் ஆயிலுடைய ரிவ்யூ. இது தான் நல்லாயிருக்கு, ஆயில் செக்ரீஷன் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த ஆயில் வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆயில் செக்ரீஷன் இருக்கவங்க ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நல்ல ஆயில்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.